தொண்டன். நம்ம சமுத்திரக்கனி படம் தெரியும்ல, சமுத்திரக்கனி படம்னாவே ஒரு அப்பா அண்ணா எப்படி இருக்கணும், ஒரு மாமா அண்ணா எப்படி இருக்கணும், ஒரு சித்தப்பாண்ணா எப்படி இருக்கணும், வாத்தியார்னா எப்படி இருக்கணும், மனுஷன்னா எப்படி இருக்கணும், நண்பன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம உட்கார வச்சு படம் நடத்துவார், நிறைய புத்திமதிகள்லாம் சொல்லுவார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், யாரு சமுத்திரக்கனி, ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு யதார்த்தமானவர், அன்பை செலுத்தக்கூடியவர், அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிறவன் எவனுக்கு துன்பம் வந்தாலும் சாதாரணமா இருக்கும் போது தாங்க மாட்டாரு. இதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற நல்லா துடியா துடிப்பாரா இல்லையா, அப்படி ரொம்ப துடிக்கிற மனுஷன். அந்த ஊர்ல ஒரு அரசியல்வாதி, அவன் ஊர் அடிச்சு உடைய போடுறவன். இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையில மோதிக்கிறாங்க. இவர் ஒதுங்கிட்டே போறாரு, அவன் தொடர்ந்து வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருது. அவர்னால இந்த குடும்பத்துல சில பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ சாதாரண ஹீரோவா இருந்தா வில்லனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பழி வாங்குவாரு. இவர் தான் நம்ம உத்தம ஹீரோவாச்சே, அதனால போய் அந்த வில்லனை அவர் ரூட்லயே போய் திருத்த முயற்சி பண்றாரு. இதுக்கிடையில தன்னுடைய தங்கச்சி, தங்கச்சியை லவ் பண்ற தன்னுடைய நண்பன், ஏன்டா அப்படி பண்றீங்க டேய், உங்களை நம்பி தாண்டா உள்ள விட்டேன் அப்படின்னு சொல்ற அப்பா, தம்பி பொண்ணுங்க பின்னாடி நம்ம போகக்கூடாதுப்பா, ஆம்பளத்தனங்கிறது எதுல தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படி பேசியே வந்து தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்த ஃப்ரெண்டவே திருத்துறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இடம்லாது அதுவாடி சைட்ல போய்கிட்டு இருக்கேன். சமுத்திரக்கனி படம்னாவே ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, ஒரு அன்பை போதிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நிறைய வரும்னு நமக்கு தெரியும். இதுல என்னன்னா, சமுத்திரக்கனி படத்துல ஏற்கனவே பார்த்த காட்சிகள் பூராமே நிறைய வர்றதுதான் கொஞ்சம் நமக்கு சங்கடமா இருக்குது. நாடோடிகள்ல லவ்வர்ஸை பஸ் ஏற்றி விட்டுட்டு காசு கீசு டவுசர்லாம் அவுத்து தூக்கி எறிகிற அளவுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார்ல சசிகுமார், அது மாதிரி இவர் இதில் விற்கிற அந்த பஸ் ஏற்றி விட்டுட்டு காசு கீசெல்லாம் அள்ளி எறிகிறாரு. அதே மாதிரி அதுக்கு முந்தா அவருக்கு டைரக்ட் பண்ண படத்துல பூராமே கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு, வலுக்கட்டாயமா நமக்கு திரிச்சிருக்க மாட்டார். அதை ஒரு காமெடியா இப்போ இந்த நாடோடிகள் போராளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முக்கால் வாசி படம் வரைக்குமே ஒரு காமெடியாக போகும், ரசிக்கிறது மாதிரி இருக்கும், அது நம்ம கருத்து சொல்கிறது மாதிரி இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு கமர்ஷியலாக சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி. இதில் என்னன்னா, படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி வரைக்குமே கருத்து 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 தான். காமெடி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊருக்குள்ள பொருள்லாம் திருடு போகுது, அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நைட் வாட்ச்மேன் போகிறோம், அங்கதான் ஹீரோவின் வர்றாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் சேர்த்துருப்பாரு போல தெரியுது ஹியூமர் நினைச்சுக்கிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அதை சேர்க்காம கூட இருக்கலாம். சமுத்திரக்கனி எப்படி நடிப்பார்னு உங்களுக்கு தெரியும், அருமையா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. உணர்ச்சி நரம்பு புடைக்க ஒவ்வொரு இதுவும் பேசுறாரு, அந்த காளைகள் வேறெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதெல்லாம் அருமையா இருந்துச்சு. நடிகரா படத்துல ஜெயிச்சிருக்காரு. விக்ராந்த் வந்து செகண்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவருக்கு கொடுத்த விஷயத்த கொடுத்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. விக்ராந்துக்கு இந்த படம் பிரேக்காக இருக்கும் பிரேக்காக இருக்கும், ஒவ்வொரு படத்தையும் கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு பத்தோட வரணும்னா நிப்பாட்டி அனுப்பிச்சி விட்றாங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. பாண்டிய நாடுக்கு அப்புறம் விக்ராந்துக்கு பேர் சொல்கிறது மாதிரி ஒரு படமும் இல்லை, இந்த படமும் விக்ராந்துக்கு பேர் சொல்லவெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவருக்கு கொடுத்தவரை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சுனைனா ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சூரி ஒரு ரெண்டு சீனுக்கு மட்டும் வர்றாரு, வர்ற சீனில் பரவாயில்ல, சூரி கலகிட்டு போயிட்டாப்ல ரெண்டு சீனில் வந்தாலும். காமெடிக்கு வர்ற சூரியுமே அந்த ஆள் பங்குக்கு கருத்தை தான் பேசிக்கிட்டு போறாப்புல, ஏண்டா பணத்தை கட்டி அழுகுறீங்க, பணமாடா முக்கியம், பணமாடா முக்கியம் அப்படின்னு. அப்போ 100 ரூபா கொடுத்தா நாங்கள் தேட்டருக்குள்ளேயே நம்மளை விடுவாங்க, பணமாடா முக்கியம்னு சொல்ற படத்துக்கு பணம் வந்தால் தானே உள்ள போக முடியும். அது ரைட்டு, மனுஷனா வாழுங்க, அன்பா இருங்க, ரொம்ப பாசமா இருங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு லெக்சர் கொடுக்கறதுலாம் ஓகே. அதுக்காக ஒரு மனுஷன் இவ்வளவு நல்லவனா இருந்துட முடியுமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லவனா இருக்காரு சமுத்திரக்கனி. அது என்னன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவரு, அவர் ஆம்புலன்ஸ்ல கர்ப்பிணி பெண்கள்லாம் ஏற்றி கொண்டு போய் ஒருவேளை ஆம்புலன்ஸ்லேயே பிரசவம் ஆயிட்டா, டிரைவர் பேர இவர் பேர் விஷ்ணு, விஷ்ணு பிரியா அப்படின்னு வைப்பாங்களாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பையன் பிறந்தா விஷ்ணு பிரியன் அப்படின்னு வைப்பாங்களாம். சரியா அந்த சேசிங் ஃபர்ஸ்ட் வர்ற சேசிங் சீன், இப்போ கடைசியாக வர சேசிங் சீன்லாம் ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் இடையில ஓடிப்பிட்டார்னு நினைக்கிறேன். அவர் மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன், நயமா சங்கர் கணேசுக்கு பேர் நறுப்பார்னு நினைக்கிறேன். பாட்டு பூரா 80s வந்தது மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டில் பரவாயில்ல, அந்த சம்பவ சிவ சம்பவம் அப்படி லைட்டாக பட்டியை பார்த்து அடிச்சு விட்டாரு, அதெல்லாம் பரவாயில்ல. கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடிடுவார் வில்லன், காரை கொண்டு போய் கண்டெய்னருக்குள்ளே விட்டுருவார். அப்படி அவர் குத்தியும் குழையுமா கிடக்கிறத வச்சு அப்படியே ரிவர்ஸில் வந்தால் அவர் காரு கண்ணாடிக்கு பின்னாடி தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு எழுதியிருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல,
சரி ரைட்டு, அவர் கெட்டவர், இது வரைக்கும் கெட்டதே பண்ணாரு, அதனால அவருக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு. சமுத்திரகனி நல்லவர் தானே, சமுத்திரகனி ஃபேமிலி பூரா நல்லவங்க தானே, அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்துச்சு. சமுத்திரகனி சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாடகம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு சீரியல். திடீர்னு அந்த ஞாபகம் வந்து சீரியலைத்தான் எடுத்துட்டாரோ அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. சரி, டீ ஆகி போச்சு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.